இந்த டயானாவை யாருன்னு நினைச்சீங்க? இங்கிலாந்து எலிசபெத் ராணியோட சீஃப் குக் நானு. சார்லஸும் டயானாவும் என் கூட தான் வாக்கிங் வருவாங்க, ஜாக்கிங் வருவாங்க. என் வேண்டாத நேரம் முழகா பச்சி போடுறப்போ கொதிக்கிற எண்ணெய் கண்ணுல பட்டு லெப்ட்ல கொஞ்சம் ரைட்ல கொஞ்சம் மொழி ஒதுங்கிருச்சு. இப்ப இந்த பொள்ளாச்சில வந்து கோமணம் கட்டினவனுக்கும் அறத்துண்டு கட்டினவனுக்கும் டீயும் டிஃபனும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். வந்துருச்சு வந்துருச்சு ஸ்கைலா பிராக்கெட். மாண்புமிகு கலைச்சிற்பி டயானா அவர்களுக்கு காலை வணக்கம். வழக்கம் போல் இந்த பிளாஸ்கில் ஒரு பால் டீ, ஒரு ஸ்பெஷல் டீ, ஒரு ஸ்ட்ராங் டீ, ஒரு பிளாக் டீ போட்டு அனுப்பவும். பழைய கடன்கள் விரைவில் கொடுக்கப்படும். ஒன்னே முக்காலனா டகர டப்பாவுக்கு பேரு பிளாஸ்க், கூமுட்டங்க. இன்னைக்கு பொள்ளாச்சி மார்க்கெட்ல டீய கலக்கிறேன்னா நாளைக்கு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் முதலாளி ஆகி இந்த இந்தியாவையே கலக்கோ கலக்குன்னு கலக்க போறேன். ஸ்பெஷல் டீ 8 மாசம் வாடகை பாக்கி வேற, இதுல பாலா குடிக்கிறானுங்க. பால் டீ அயோக்கிய பசங்க, பிளாக் டீ, கடைசியாக ஸ்ட்ராங் டீ. 4 பேருக்கும் 4 விதமா டீய ஊத்தியாச்சு. இத ஒவ்வொருத்தனும் எப்படி தனித்தனியா பிரிச்சு குடிக்க போறானுங்க? ஒருவேளை அன்னப்பறவைக்கு பிறந்திருப்பானுங்களோ? யாரு கண்டா இருந்தாலும் இருக்கும். என்ன சார் புதுசா இருக்கு? கீழே வருது மேல போகுது, மேல யார் சார் இருக்கிறது? உலக மகா அறிஞர்கள், அடுத்த வாரம் சூரியனுக்கு ராக்கெட் விட போற டாக்டர் பழனி. உலகத்துக்கு இருக்கா கரண்டையும் கம்ப்யூட்டரையும் கண்டுபிடிச்சு கொடுத்த மிஸ்டர் சொட்டை. இன்னும் 10 வருஷத்துல இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய அணுக்குண்ட கண்டுபிடிக்க போற பெரிய விஞ்ஞானி மிஸ்டர் அந்தோனி ஃபெலிக்ஸ் பீட்டர். அடுத்து தெருவுக்கு தெரு, வீட்டுக்கு வீடு, நாட்டுக்கு நாடு பிரபலமான கடோர் கஜன், கருங்கல் ராயன், மைக்கேல் ஜாக்சன், மாண்புமிகு நம்ம பட்டாஸ். நன்றி மிஸ்டர் கலைச்சிப்பி டயானா அவர்களே. பசங்களுக்கு நம்ம மேல ரொம்ப மரியாதை. இந்த ஸ்பெஷாலிட்டி. இந்த பால்ட்டி. உனக்கு பிளாக் டீ, எனக்கு ஸ்ட்ராங் டீ, அப்படியே சாப்பிடுவேன். பட்டாசு நீ என்ன போறோம் நமக்கு? பாம்பு, பருந்து, பள்ளி, ஓனானா பறக்க வைக்க வேண்டியவங்க எல்லாம் அந்த கடவுள் தெரியாம மனுஷனா பறக்க வச்சுட்டு ஏன் ஊசர வாங்குறாரு? அந்த கடவுளை நீங்க தானே? என்ன கொஞ்சம் கருப்பு ஜெகத்தால தானே வேண்டாங்கிறது. சரி சரி, களத்துல காய போட்டிருக்க நெல்லை எல்லாம் மூட்டை கட்டி வைங்க, சாயந்தரத்துக்குள்ள சின்ன ராவத்திற்கு அனுப்பணும். நான் போய் அந்த முதலாளி பையனை பாத்துட்டு வரேன். முதலாளி அவன். எல்லாரும் நல்லா கவனிங்க, இன்னைக்கு நம்ம எல்லாம் களத்துல குதிரை விளையாட்டு விளையாட போறோம். இருக்குமணி வரே வா. எப்படி இருக்க? அத பாக்குறியே, உனக்கு என்ன குறைச்சல் ஜமீலா? 4 மருத்து எல்நீர சைக்கிள்ல கட்டிக்கிட்டு
இந்த பொள்ளாச்சியே கலக்குற இது பொலிக்க வேலை சரியே கஷ்டமா இல்ல என்னையா பண்றது வாயிரன் ஒண்ணு இருக்குல்ல ஆமா ஆமா சின்னதா அழகா அளவா கச்சிதமா இருக்கு ஐய் எல்லாரும் இங்க பாருங்க ஜமீலா மேல பணம் கட்டவளா கட்டலாம் ஜமீலா மேல 50 ரூபாய் ஜமீலா மேல 75 ரூபாய் ஜமீலா மேல 100 ரூபாய் யோ கணக்கு என்னங்க முதலாளி நன்கொடை நன்கொடை ரசீது போட்டு வச்சிருக்கிறிய எல்லாம் உண்மைதானா உண்மைதான் முதலாளி ஆமா இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ராத்திரி ரோடு போய் சேர்ந்துருமா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க முதலாளி நம்ம பசங்க ஆள் ஆளுக்கு நான் முந்தி நீ முந்தி போட்டி போட்டுட்டு இருப்பானுங்க ஆமையா போட்டி போட்டுட்டு இருக்கானுங்க ஏய் பரதேசி பசங்களா எல்லாம் லோட் ஏத்த சொன்னா அவளை ஏத்திட்டு குத்தறீங்க சீதாவை காணமா பொழுது விடிஞ்சா போவ போது மானம் டேய் பொழுது விழிஞ்ச போவ போதுமா அன்னைக்கு போன கீதம்மா இன்னைக்கு போய் பார்த்த ஆயிட்டாள் அத்தா அவ புருஷன் ஒரு தாத்தா பொழுது விழிஞ்ச போவ போதுமா தாத்தாவுக்கும் கீதாவுக்கும் பிறந்திடு சில்லவ் பத்து குச்சி இல்லாம தான் பத்து குச்சி ஸ்டவ் ஐட்டம் ஒண்ணு கிடைச்சதுன்னா தாத்தா போல கவ்வே அட டாப் அடிச்சு பாரு ரொம்ப டாப் டக்கர் ஜோரு ஞானம் கம்மா ஞானம் சீதாவை காணா பொழுது விடிஞ்ச போவ போதுமானா காணமா பொழுது விடிஞ்ச போவ போதுமானா செத்தவன புதக்க போனா வெட்டி அங்கே பம்மாலி மால கொஞ்சம் குறைச்சு கொடுத்த வெளிய தெரியும் காலு உசுறு போற நேரத்துல ஊத்த மாட்டாம் பால நீ கால நீட்டி படுத்துக்கிட்டா எவ்வளவு பெரிய மால ஞானம் டியர் ஞானம் சீதாவை காணா பொழுது விடிஞ்ச போவ போது மானா டியர் ஞானம் சீதாவை காணா பொழுது விடிஞ்ச போவ போது மானா கூட பஞ்சம் மேலடத்துல சொல்ல போனா கேட்கிறானே லஞ்சம் லஞ்ச பணத்துல தண்ணி வந்தது டேங்க்ல தான் கொஞ்சம் அது கியூல நிக்கிற சிஸ்டம் அட அங்கே போனா கஷ்டம் ஏ ஞானம் பிரதர் ஞானம் சீதாவை காணா பொழுது விழிக்க போவ போதுமானா அன்னைக்கு போன கீதா இன்னைக்கு போய் பார்த்தா ஆயிட்டாள் அத்தா அவ புருஷன் ஒரு தாத்தா என்னடி இது காலேஜுக்கு போறதுக்கோ லேட்டு
சினிமாவுக்கு போறதுக்கும் லேட் கடைசியா சைட் அடிக்க போறதுக்குமா இப்படி லேட் பண்ணனும் இதோ பாரு இவளால எல்லா காலேஜ் பசங்களும் கிளம்பி இருப்பாங்க எவனும் இல்லாம காஞ்சி வர போறோம் ஒரு நாளைக்கு சைட் அடிக்கலனா எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போய்டும் ஐயோ இந்தோ ஐ அம் ரெடி யப்பா உன்ன பார்த்த எனக்கே மூடு வருது ஒரே ஒரு கிஸ் பண்ணிக்கவா சி போடி செம லிப்ஸ் பா ஏய் அங்க பாருடி ரெண்டு பேரும் நம்மள டாவடிச்சிட்டு இருக்காங்க எக்ஸ்கியூஸ் மீ ஹலோ உங்களதா ஒரு நிமிஷம் இங்க வரீங்களா பாத்தீங்க ரெண்டும் செம ஐட்டம் வாங்க வாங்க குட் மார்னிங் இருக்கட்டும் இருக்கட்டும் கொஞ்சம் பக்கத்துல வாங்க என்ன டாவடிச்சிட்டு இருக்கீங்களா வெரி குட் வெரி குட் ஆமா இது வரைக்கும் எத்தனை பொண்ணுகளை பார்சல் பண்ணிருக்கீங்க பார்சலா அப்படினா முண்டா பார்சல்னா பொண்ணுகளை தள்ளிட்டு போறதுன்னு அர்த்தம்டா சும்மா ரெடி தம்பி பயப்படாத பக்கமா வா மரிதமலை முருகே இல்ல முஞ்சில் மீனம்மே மீனம்மே எங்களுக்கு தெய்வம் நீயம்மா நண்பர்களே சொல்லுவதை நல்லா கவனிக்கணும் கடல் நிறைய தண்ணி இருக்கு ஆனால் அதை குடிக்க முடியாது அதுல கெண்ட மீனே எழுத்து மீனே வவ்வேல் மீனே பஞ்சிர மீன் இருக்கு அங்க பெரிய மீன் சின்ன மீன் திங்குது இங்க பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் திங்குறான் என்ன பண் முருகன் கேக்குற மீன் செத்தா கருவாடு படுவா நீ செத்தா என்ன நாய நீ செத்தா போனடா டேய் ஒழுங்க வேலைய பண்றா ஏன்டா வாரிய சாமி பேரை கெடுக்குற வெங்காயம் ஐயோ பச்சிக்காக சாரிங்க என்ன சாரி ஆள் வரது தெரியல கண்ணு மூஞ்சில இருக்கா முதுகுல இருக்கா கோரி கர ஸ்டூபிட்ஸ்க்கு டீசன்சியே இல்ல இதா இதானே வாணாங்கிறது அதான் மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன கூலிக்காரன் கீலிக்காரன்ட்டு ரோட்னா அப்படி இப்படிதான் இருக்கும் கஷ்டமா இருந்தா ஹெலிகாப்டர்ல பறந்து போ ரோட் எல்லாம் ஒழுங்கத்தா இருக்கு உன்ன மாதிரி ஜொல்லு பாத்தீங்கடா கில்லி அடிப்பீங்க தலையில மீன் குட்டுவீங்க விட்டா வயசு பொண்ணு வயித்துல பம்பரம் கூட விடுவீங்க வயசு பொண்ணா அப்படி யாரும் இல்லையே அரக்கேவி நீ தான் நிக்கிற என்ன நான் அரக்கேவியா ஏய் ரோட்ல போமா உன்னை எத்தனை பொண்ணுங்க பாக்குறாங்க என்ன எத்தனை பசங்க பாக்குறாங்கன்னு விட்டனா செவளி எகிரிடும் ஏய் ஒரு நல்லவன முறைச்சுக்கிற அடிச்சிடுவியா இதே வார்த்தைய ஒரு ஆம்பள சொல்லிருந்தா அவனுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருப்போம் இப்ப நான் ஒரு பண்றேன் பாரு தெரு பொறுக்கிங்க கூட பம்ப வெச்சுக்க கூடாதுன்னு பாக்குறேன் தெரு பொறுக்கிங்களா அண்ணீங்க வாடா 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 விடுடா ஐயோ அந்த மாஞ்சன் போல போறடா விடுடா ஏய் விடுடா இங்க ஏன் மேல கை போட்டுறியா போடு போடா ஏய் பொண்ணுங்க அவள ஈஸியா போச்சா குத்தி கோடல உருவி மாலை போட்டுக்குவே ஐ ஆ மார்க்கெட்ல வாடகை கேட்டா புறம்போக்கு இடத்துக்கு ஏன் வாடகை தரணும்னு கேக்குறானுங்க உங்க பேரை சொல்லி கூட பயப்படல பயப்படணும் எல்லாரும் எனக்கு பயப்படணும் ஜமீலா ஜிப்பு ஒழுங்கா போட தெரியாத போலீஸ்காரன் என்ன அடிச்சான் பேட்டைக்கு பேட்டை தொடையை தட்டிட்டு இருந்தவெல்லாம் சோடா பாட்டிலையும் சைக்கிள் செயினையும் வச்சு என்ன அடிச்சான் இடத்துக்கு ஏன் வாடகை கொடுக்கணும்னு கேட்டியாமே எதிரா எதிரா புறம்பு கேடம் குன்னிடவும் புறம்புக்கு நாய்களா அப்ப நான் அடிச்சா ஆத்தா கத்துற ஆத்தால அடிச்சா நீ கத்துற ஏய்
நீ ஆச்சு அப்பன போல இல்லாம முன்னே பின்னே பொத்திக்கிட்டு ஒழுங்கா வாடகை கொடுக்க கத்துக்க இல்ல குழப்பு நடத்துற இடத்துக்கு வாடகை கொடுக்க தெரியல வாயும் வயிறுமா இருக்கிற ஒரு புள்ள தச்சிட்டு போய் வீரத்தை காட்டிய பாவி நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா எதுக்கெல்லாம் பயந்துட கூடாதடி நான் போட்டிக்கு ரெடி நானும் ரெடி இந்து இப்போ சொல்றேன் எப்பவும் போல விளையாடாத இது ஆபத்தான விளையாட்டு உயிர் போனாலும் போயிடும் இங்க பார் போடி நான் படுக்கறேன் தேல விடு இந்து விம்பு பண்ணாதடி கரந்தல் ফুল பாய்சன் இமிடியேட்டா ரியாக்ட் ஆவும்டி இந்து வேணடி उन्न यार अनेक मीन तल इनकी कई जैकेट विडिया धैर्य रम्या अने मीन इवंक அவ்ளோ பெரிய மாளமா உங்களுக்கு அப்ப தட்டிட வேண்டியதா ஏய் மார்க்கெட்ல என்ன பீலாய் காட்டுன இங்க கட்டி பாப்போம் கெட்டி விட்டனா அட்டானில போய் ஒட்டிக்குவ அவா உன் பேர் என்ன பட்டாஸ் பட்டாசா உன் பேர் என்ன மத்தாப்பா சொட்டா சொட்டையா பாத்த பொட்ட மாதிரி இருக்க என் பேரு பழனி ஐயோடா மொட்டைய காணோம் இங்க பாருங்கடி இப்ப உங்களுக்கு ஒரு வேடிக்கை காட்டுறேன் ஏய் ना சொல்றது அப்படியே செய்யணும் எங்க காலேஜ்ல 1000 பேர் இருக்கும் ஏதாவது லோலை பண்ண ஜட்டிய கழட்டி அம்மளமா ஓட விட்டுறவா போய் பெஞ்ச் மேல ஏறுங்க போகடா ஏறேனா ஏறுங்க ஏறுடா எல்லாரும் குரங்க மாதிரி உட்காரணும் உனக்கு தான் வால் அதிகம் திரும்ப ஒரு புலியாட்ட ஆடி எங்க எல்லாருக்கும் சலாம் போடு ஆடு ஆடா போடு ஆஹா ஆஹா अरुको இப்போ குரங்கு என்ன பண்ணுதுன்னு பாருங்க என்னடி பண்ணோ கண்ண மூடு மூடு நீ காதை மூடு சரியா மூடா உனக்கு என்ன தனியா சொல்லணுமா மூடு மூடு எது ஐயோ மாமா மரவாதெல்லாம் போச்சு ஆனமல் 56 ஸ்டேடியம் பார்த்தவண்ணா காலேஜுக்கு காகரி தூக்கிட்டு போனே யங்கல பொட்ட விட்டாலே யங்க அவள சும்மா விட்டா இந்த கட்டைய கொண்டு சாத்து இன்னைக்கு அவள நம்மளான் பாத்துருவோம் எல்லாரும் லாரில ஏறி கிளம்புங்க डा बक्का डू बक्का मे गड़ा बो गड़ा नंबी नंबी बीए एमबीए डाई 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 मारे पल्लारे बसुड़े आंगोड़े नकोड़े ओम डाम धर्मिनिया डाम तुम पुलिनिया
நீ குட்டி முன்னால நீ தின்னாலன்னா வந்தால ஏதோ என் மனசுதான் பட படங்குது உன்னால ஏ குட்டி முன்னால நீ பின்னாலன்னா வந்தால ஏதோ என் மனசுதான் பட படங்குது உன்னால தீ ரொட்டி என்னோட நீ இல்லாம நான் தின்னால ஏனோ என் வவுருதான் கடப்புடங்குது தன்னால ஒருத்தன் தலையெடுக்க மாம்பட்டிக்கு போயிருக்கான். நான் அவன் தம்பி பட்ட. என்ன விஷயம்? நான் சொல்ற ஆளுங்களை அடிக்கணும். ஆள் யாரு? ஏய் யாரா பட்டாசு? ஹலோ, நான் தான் பட்டாஸ். ஆமா, பொண்ணுங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு சந்த ஆளுங்களை கூட்டு போய் கலாட்டம் பண்ணாம. ஆமா, அத கேக்க நீ யாரு? அத கேக்க நாங்க யாரு? ஐயோ ஐயோ, எப்பா வாடா,
மீனை கொட்டுவாங்க
ஜாக்கெட்டுக்குள்ள கைய விடுவாங்க, காலேஜ்க்குள்ள போடுட்டு பாட்டு பாடி கலாட்டா பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? பொண்ணுங்கன்னா அவ்வளவு கேவலமா போச்சா? நாலு தட்டு தட்டி வச்சாதா அந்த தருதல பசங்களுக்கு புத்தி வரணும் அப்படி பண்ண? ஆமாண்டி, நீ பெரிய ரதி ரம்ப, ஊர் உலகத்துல எவகிட்டே இல்லாதது உன்கிட்ட எகிரிட்டு இருக்குன்னு நினைப்பா? ஏய், இட்லி தட்டை கவுத்து போட்டா எல்லா இட்லியும் ஒண்ணுதாண்டி. ஸ்டாப் தி நான்சென்ஸ். இது என்ன சந்தையா? அசிங்க அசிங்கமா கூச்சல் படுறதுக்கு உன் பஞ்சாயத்தை வெளியே வச்சுக்கோ. இது பாட நடத்துற இடம், முதல்ல வெளியே போ. ஆமாமா, பல்லாத பாட நடத்துறீங்க. 4-3-7 அரிசி வந்தா சோறுன்னு நீங்க பாட நடத்துற லட்சணம் தான் தெரியுதே. மார்க்கெட்ல இடுப்பு எலும்பு ஒடிய மூட்டை தூக்கி 5-10 சம்பாதிக்கிற அந்த பசங்களை இந்த பொண்ணு ஆள வச்சு அடிச்சிருக்கா. கையோ காலோ உடைஞ்சு போய் குப்புற படுத்துட்டானுங்களா? யார் உங்களுக்கு சோறு போடுறது? படாத இடத்துல பட்டு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நீயே வந்து பாக்க போற? யாருமே இல்லாத அநாத பசங்கடி, பாவண்டி, அவங்க வயிற்றுல இப்படி அநியாயமா கொட்டிட்டியே. ஒழுங்கு மரியாதையா அந்த மார்க்கெட் பசங்க கிட்ட போய் மன்னிப்பு கேளு. இந்த வாத்தியாரமா சொல்லுவே. நீ நல்ல ஸ்டூடெண்ட்னு எனக்கு தெரியும். உன் மேல அக்கறை இருக்கிறதுனால தான் உனக்கு அட்வைஸ் பண்றேன். என்ன மேடம்? நீயா நானா போட்டி போட்டுக்கிட்டு அந்த மார்க்கெட் பசங்க கிட்ட நீ தகராறு பண்றது நல்லதா எனக்கு படல. ஏ, உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கற? ஐயோ, நீங்க புரியாம பேசுறீங்க. ஃபர்ஸ்ட் அவங்க தான் என்கிட்ட மோசமா டீல் பண்ணாங்க. தே ஆர் ரோக்ஸ், நோ ஆர்குமெண்ட்ஸ். ஆஃப்டர் ஆல், எண்ணெய் விக்கிறவ கத்தியோட கிளாஸ் ரூமுக்கு வந்து உனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நீ கேவலமா போயிட்டியா? நீ தனியா இருக்கிற பொண்ணு, நீ தான் சேஃபா இருக்கணும். உன் விளையாட்டுத்தனம் விபரீதத்துல போய் முடிஞ்சிடக்கூடாது. டோன்ட் ஸ்பாயில் யுவர் செல்ஃப். முதல்ல அந்த பசங்க கிட்ட போய் மன்னிப்பு கேளு. இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், சைனா ஆகிய மக்களின் நன்மதிப்பு பெற்றது இந்த மங்காத்தா. டேய் சொட்ட, ஏதாச்சும் லோலாய் பண்ண கலாச்சிடுவேன். ஹலோ, போன் அங்க இருக்கு. ஐ மிந்து, நான் கிறிஸ்டியன், பேரு அந்தோனி ஃபிலிக்ஸ் பீட்டர். அன்னைக்கு அப்படி நடந்ததுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம். நீ எல்லாம் பெரிய லாடு விட்டு கொலாப்புட்டு செம்புடா, செம்பு நிறைய இருக்கிற தெம்பு. பணத்தை மூட்டை மூட்டையா கட்டி வச்சுக்கிட்டு என்ன செய்யறது தெரியாம அலையுது. நான் ஒண்ணும் அப்படி இல்ல. எனக்கு அம்மா இல்ல, நல்ல அப்பா இல்ல, அக்கா அண்ணன் எனக்குன்னு யாருமே இல்ல. பணக்கார வீட்டுல பிறந்துட்டா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? டேய் நம்பாத. ஏன் இவளுக்கெல்லாம் நல்லா திருட்டு எவனாச்சும் கிடப்பான அலையிறவளுக்கு கஞ்சா கேஸ். ஆமாடா, இந்த மாதிரி பொண்ணுங்கலாம் ரொம்ப இன்னும் தின்னு வாழுங்க. ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் அப்படின்னா செக்ஸ் ஃபீலிங்ஸ்டா. உடம்பு பாரு, கொச்ச கொச்சன்னு முடி இருக்கும். ஆன்மீடா ஷோ பண்ணிருப்பாளோ. இருந்தாலும் இருக்கும், நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். அட்டாச் பண்ணுவாளுங்க, அட்டாச் பண்ணுவாளுங்க. ஏமாந்துடாதீங்கடா, எயிட்ஸ் வந்துடும், அப்புறம் மூட்டை தூக்க முடியாது. ஐயோ, ஏய், எங்களை என்ன நினைச்ச? மூட்டை தூக்குறோன்னா அவ்வளவு அல்பமா போச்சா? ஆரஞ்சா அண்ணா, டேய் வேணடா. ஆள வச்சு அடிச்சுட்டு இப்ப வந்து பாவலா பண்றியா? போ போ, பழகறதுக்கு எவனாவது ஏமாந்து கிடப்பான், அங்க போ. ஒழுக்கமா இருக்கிறதால தான் ஒரு வாய் சோறாது கிடைக்குது. அதுல மண்ண போட பாக்குற இவ மெதிச்சு புதச்சிடுவோம். ஒப்பாரியா, உன் கண்ணீரை கொண்டு போய் அம்பரபாலை ஆத்துல விடு, நிரம்பி வழிட்டும். காரணே பத்து வச்சு வாங்கட. அந்த பொண்ணு இவன் கூட பெரிய ரவுசா போச்சுடா. என்ன நோண்டிக்கிட்டே வர? சைக்கிள்ல இருந்து விழுந்துட்ட. உன்னை யாரீங்க வர சொன்னது? நான் அந்த செக்ஸியா குளிக்கிறது பார்க்க வந்தியா? என்ன முடைக்கிற? இந்த பாரு, நம்ம ரூட்ல அடிக்கடி கிராஸ் பண்ற, நல்லது இல்ல. நீ என்ன லவ் பண்றீ? என்ன ஏதோ கோவத்துல உங்களை புரிஞ்சுக்காம தகராறு பண்ணிட்ட, அதுக்காக அதையும் மனசுல வச்சுக்கிட்டு ஆள் ஆளுக்கு என்ன மிரட்டுறீங்களே.
உங்களை பாக்குறதுக்காக எங்க எங்க தேடி அலைஞ்சு சேத்துல விழுந்து எப்படி வந்திருக்கேன் பாத்தியா? வாட் திஸ் பொண்ணு ஹேலி கமிங் சீயிங் டாக்கிங் கோயிங் மீட்டிங் நான்சென்ஸ் நான்சென்ஸ் ஹியா ஹியா என்னன்னு ஏ பி சி டி சொன்னது முடிச்சியா? சபாஷ் பரவாயில்ல பரவாயில்லையா? கையில பணம் வச்சிருக்கியா? ஓ நல்லதா போச்சு. ஒரு வேலை பண்றியா? கடையில போய் ஒரு கட்டி ஏழு நம்பர் பீடியோ டீயை வாங்கிட்டு வரியாமா? எனக்கு ஒரு ஸ்ட்ராங் டீ, எனக்கு ஒரு ஸ்பெஷல் டீ, யா எனக்கு ஒரு பிளாக் டீ, எனக்கு பால்டிமா. அப்புறம் என்ன வேணும்? ஒரு கட்டி ஏழு நம்பர் பீடியோ ஒரு தீப்பெட்டியோ. அம்மணி எல்லாம் பீடி குடிச்சு உருப்படியாக போகுது, காலம் கெட்டு போச்சியோ? இது எனக்கு இல்ல. கொஞ்சம் யோசிக்கணும். வாயும் வயிறுமா இருக்கிற ஒரு புள்ள தச்சிட்டு போய் வீரத்தை காட்டிய பாவி, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? அன்னைக்கு ஆம்பளையான்னு கேட்ட இல்ல, இப்போ பொண்டாட்டி கேட்டு. இப்படி பக்கத்துல ஒரு பேரா? ஏன் சிரிக்கிறீங்க? என் பேர் சின்னசாமி, மாடர்னா இருக்கட்டும் பட்டாசுன்னு வச்சுக்கிட்டேன். மூட்டை தூக்குற உனக்கு மாடர்ன பேர் தேவையா? யாரா இவ? தலமாய் பேசிட்டு. சாரி பட்டாசு. ஆமா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க எல்லாம் நல்லா பாட்டு பாடுறீங்க, நல்லா ஆடுறீங்க. இந்த வருஷம் எங்க காலேஜ்ல இன்டர் காலேஜ் காம்படிஷன் இருக்கு. இந்த வருஷம் எப்படியாவது எங்க காலேஜ் ஜெயிச்சாகணும், அதனால நீங்க எல்லாரையும் கூட ஆடணும். என்னது, நாங்க ஆடணுமா? ஏ மல்லி, நாங்க என்ன அவ்வளவு அழகாவா இருக்கிறோம்? ரொம்பதான் வடியுது. ஆமா, நாங்க ஆனா உங்க வாதை சும்மா விடுறா? அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நாங்க ஆடுறோம், ஆனா பணம் தருவியா? உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் நான் தரேன். 2.5 ரூபாய் தருவியா? அட்வான்ஸ். மீதியே ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தரேன். இந்த பாரு, இந்தோ காசு சுத்தம் ரொம்ப கராரா இருப்போம். இந்தோ அப்படின்னா அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். ஆமா, எல்லா கேர்ள்ஸும் ப்ரிப்பேர்டா வந்து ரிஹர்சல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
இவங்க என்ன 퍼ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லப்பா. கழுத்த இருக்க போறாங்க பார். ஆ! கில் போத்ரி மூஞ்சி பாரு. எங்க பாரு கள்ளி பொறுக்கி பொம்பளை எப்பாரு நீ இவ்ளோ மூஞ்ச பாரு. ஹலோ நீங்களே எந்த காலேஜ்? ப்ராமிஸ் பண்ணி அக்ரிமெண்ட் கூட போட்டாங்க, அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டேன். ஏய் அந்த பசங்க வராங்கடி. டேய் அப்படியே பொம்பளைங்க மாதிரியே இருக்கீங்கடா. ஆமா என்னடா இப்படி லேட் பண்ணிட்டீங்க? நீங்க வருவீங்க வருவீங்கன்னு வெயிட் பண்ணி டென்ஷன்ல மண்டையே காஞ்சி போச்சு. ஆமா பட்டாசுங்க. இந்து இங்க இருக்கே. நீ என்ன பாக்தாத் பேர் அழகியா மூஞ்ச மூடி இருக்க? இந்து எனக்கு கன்னி ராசி. காலேஜ் பொண்ணுங்க என்ன பார்த்து கண்ணு வெச்சிட்டா நெஞ்சில முடி முளைக்காதுன்னு உடுமல்ல பட்ட கிளி ஜோசியர் சொன்னாரு. ஐயோ அத்தா மூஞ்ச மூடிக்கிட்டேன். இதெல்லாம் ஒரு ஜெர்மிச்ச காமுல. இந்து போய் மப்பி ஏறி போச்சு. ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப மட்டமான புத்திடா உங்களுக்கு. லேடிஸ் காலேஜ்ல என்ன பண்றீங்க? நம்ம காலேஜ் என்ன புரியாத வாங்க சீக்கிரம். அது பண்ண பொண்ணு நம்ம ஆயா கடை பண்ணு
அது வர பொண்ணு மாய கட பண்ணு இழிச்சிடாத நின்னு அவ கட்டிடுவா கிண்ணு தண்ணி கொண்டா சொம்புல தள்ளினுக்கும் பொம்பள தண்ணி கொண்டா சொம்புல தள்ளினுக்கும் பொம்பள கோவம் வந்தா வம்புல நான் அடிச்சிடுவ கொம்புல வம்மு நிம்மாவா வம்மு நிம்மாவா வம்மு நிம்மாவா வம்மு நிம்மாவா கிணத்து கடவு நண்டு ஒண்ணு ஒண்ணு ரெண்டு நான் கிணத்து கடவு நண்டு நீயும் நான் ஃப்ரெண்டு உங்க வாத்தி யாரும் மண்டு நாலு நாலு எட்டு நம்ம பிரிக்க வந்தா வெட்டி எட்டு ரெண்டு பத்து நம்ம நண்பர் எல்லாம் முத்து வாமு நிம்மாவா வாமு நிம்மாவா ஐயோ அம்மா காலு அங்க கொட்டிடுச்சான் தேழு ஐயோ அம்மா காலு அங்க கொட்டிடுச்சான் தேழு அடி கை கொடுத்தாள் சும்மா நின்ன சங்கு இத ஊதி புட்ட இங்கு எங்க எங்க பங்கு இல்ல எடுத்துடுவோம் நொங்கு வாமுனிமா வாமுனிமா வாமுனிமாவா வாமுனிமா வாமுனிமா வாமுனிமாவா அழகியும் நானு ஜோடி சும்மா பீச்சு பக்கம் வாடி அழகியும் நானு ஜோடி சும்மா பீச்சு பக்கம் வாடி வாமுனிமாவா வாமுனிமாவா ஒரு மாடி தானா இதோடா இதோடா மணி ஏய் பாத்து போடா குப்பிரச்சுக்கு வந்துரு போற சரி பாத்துடா டேய் அவளே இன்னைக்கு வரேன் பாரு அவன அவுத்துறா எங்களை இழிச்சு வாங்கி சீட்டியா யார ஏமாத்த பாக்குற பெருசா அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு பாட்டு பாட கூட்டு போய் விடுறா இப்படி எங்க டீல ஊட்டி பாரம் தூக்கு ஒரு சங்கத்தை சொல்லி உன் பட்டைய கலப்புல என் பேர் பட்டாசு இல்ல பாரந்துக்கு ஒரு ஒற்றுமை மூட்டைத்துக்கு ஒரு ஒற்றுமை அர்ச்சி வாய் முடி உங்களை நம்பி வந்தவ காம்படிஷன்ல பாட்டு பாட கூப்பிட்டதுக்கு தண்ணி அடிச்சு கலாட்ட பண்ணி என் மாரத்தை வாங்கிட்டீங்களடா நீங்க எல்லாம் மார்க்கெட்ல குப்பை பொறுக்கத்தா லாய்க்கு மோளே யார பார்த்து குப்பை கரக்க பேக்கறன்ற ஐயோ வாடவா மவளே கிவளே நான் அறுத்துடுவேன் என்னடா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து ஆய் ஓயின கத்தற பேச்சு பேச்சுனா பேச்சு பேச்சு தான் 2000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு 500 ரூபாய் கொடுத்துட்டு கம்பெனி டிட்டல மீதி 1500 யாரது கேக்குறது உங்க தாத்தா கேக்குறதா உங்க பாட்டி கேக்குறதா அதுக்காக தாடி மீசி சரிச்சிட்டு வாடகைக்கு வாங்க ஒட்டு தாடி மீசி வச்சுட்டு அலையறோம் போலீஸ் பிடிச்சா ஒண்ணே முக்கா வருஷம் கள்ளி தின்னுட்டு கம்பி என்ன வேண்டியதா மாறிடா முதல்ல எங்க பணம் தேடு இந்த எங்களுக்கு செக் எல்லாம் வேண்டாம் ஒன்லி கேஷ் என்னடா இது செக் இல்ல டிசி டிசியும் வேண்டாம் ஒன்லி கேஷ் நீங்க பண்ண கலாட்டாவல காலேஜ்ல என் சீட்டை கிழிச்சிட்டு டிசி என் கையில கொடுத்துட்டாங்க என்ன பண்ணாலும் கேக்குறதுக்கு ஆள் தைரியமா ஒருத்தனுக்கு நாலு பேர் இருக்கும் உள்ள பூந்தா வெட்டி வேல் நட்டுருவான் வரம்பா நாங்கடா ஆளு காலு ஓவரா பிலிம் காட்டுறீங்க இந்து அவளை மட்டமா போச்சா பின்னால சொரிதுறோம் சொரிஞ்சு விடுறா மச்சானுங்கடா என்ன அதப்பு இருந்தா இந்து கிட்ட வேலையை காமிச்சிருப்ப எனக்கு சுப்பிரபாதம் எல்லாம் தெரியும் சிவசிவா ஐயப்ப மாட்டு கூட தெரியும் சாமியே சரணம் ஐயப்பா மேல நின்றுகிட்டு எனக்கு அந்த சஷ்டி கவசம் தெரியும் காக்கா காக்கா கடவுள் காக்க நோக்க நோக்க நொடிய நோக்க நெத்தியில பாருங்க பட்ட கழுத்துல பாருங்க கொட்ட நானே பட்டையோ வேமா நீ இந்த
சீட்டா நான் கிழிச்சனா டேய் அட்டகட்டி நீதானடா இந்து படிக்கிற பள்ளி கூடத்துல வாத்தியாரு நாராயணா என் பேர் பட்டா வச்சிட்டியார் தேர் முட்டையில நாயக்கட வச்சு தட்டி தட்டி பொலப்ப நடத்துறவன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உண்மையை துருத்தினா நான் வாத்தியார் இல்ல வாத்தியார் இருக்குது பக்கத்து வீட்டுல ஐயோ எப்படி 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 சக்கரவள்ளி கிழங்கு மாமா இப்படி சந்தையில சுத்துறிய எதுக்கு நீ பார்த்துடணும் அதுக்காக சில்லறைய கேட்கறிய எதுக்கு கடன் சொல்லி விட்டு போயிடுவே அதுக்காக என் ஆட்டமாய எல்லா ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி தான் எல்லாத்தையும் இங்கே விட்டா சோறு தண்ணி நாஸ்தி தான் வெட்டியாக என்ன தூச்சி வெள்ளவாசி ஏறி போச்சு நான் தான் வாழணும் பக்கம் வந்த மாமா இதுக்கு பேரம் பேசலாமா பாக்கு பாய போட்டு படிப்பேன் பயாஸ்கோப்பு பாட்டு எப்படி 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 அப்படி 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 சும்மாச்சு பார்க்கும் போது சூட்டனையத்தை கண்ணுல வச்சு ஆளு மேல ஊத்துற காஞ்ச மாடு கம்புலதம் பாஞ்சது போல் தெம்புலதம் நீய பாக்குற மூட்டை தூக்கும் மாமா அழகு மன தூக்கலாம என்ன அதத்தான் நானும் பார்க்கலாமா சந்ததி எல்லாம் தெரிஞ்சும் ஏன் சொதப்பரு இப்படி சந்ததி எல்லாம் தெரிஞ்சும் ஏன் சொதப்பரு இப்படி எப்படி எப்படி அது அப்படி அப்படி ஏய் எப்படி எப்படி அது அப்படி அப்படி நீங்க கேட்ட பாக்கி பணம் திருப்பி குடுக்கறதுக்கு உங்க ரூமுக்கு போன நீங்க ஊத்துக்குழி போயிருக்கிறதா டீ கடை டயானு சொன்னாரு
எப்படியும் இந்த வழியா தான் வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்தாங்க உங்க பாக்கி பணம் 6500 ரூபாய். நேத்துக்கு ஏதோ ஒரு கல்ப்ல அப்படி கேட்டோம், அதுக்கு போய் பெருசா பணம் தூக்கிட்டு வந்துட்டிய. ஆமா உன்னதான் காலை கட்டி தூக்கிட்டாங்களே, அப்புறம் எங்க புக்கோட கிளம்பிட்ட? எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே ஒரு மூட்ல கிளம்பிட்ட. இந்த பேசாம எங்க மார்க்கெட் பக்கத்துல இருக்க பொம்பளை காலேஜ்ல சேர்ந்துறா. இவா ஒருத்த, அது பொம்பளை காலேஜ் இல்லடா, 10வது பள்ளிக்கூடம் ஹை ஸ்கூல். சரி உன்ன காலேஜ் விட்டு நிறுத்தின தெரிஞ்சா உங்க அப்பா அம்மா திட்ட மாட்டாங்களா? திட்டுறதுக்கு அம்மா இந்த உலகத்துல இல்ல, அப்பா இந்த ஊர்லயே இல்ல, ஒரு மாதிரி ஹோம் அலோன் லைஃப். ஏய் ஏய் நீ இது கழுவுற, எனக்கு எங்க அம்மா அப்பா ஏன் வந்துச்சுடா? அம்மா அப்பாவா? ஏய் நானே உங்களை பாக்கணுமே. நானே உங்களை பார்த்தது இல்ல, எவனுக்கோ பொம்பளாச வந்து எவ கூடிய படுத்து என்னையும் பிள்ளைய பார்த்து நம்ம மயிலாஞ்சி இந்த பாலல்ல அதுக்கு அடியில போட்டு போயிட்டாங்க. தப்பி போட்ட மாங்கொட்ட மாதிரி நானே வளர்ந்து இன்னைக்கு உங்க முன்னாடி நின்றுகிட்டு இருக்கேன். உங்கள பெரிய தொல்லையா போச்சுடா, எனக்கு வந்து அம்மாவும் தெரியாது அப்பாவும் தெரியாது, நான் அதை தர்க்கறேன். இந்த மூட்டைக்கு 2 ரூபாய் கூலி, கூலி கொடுத்தா ஜாலி. எப்பயாச்சும் மனசு படுக்க 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 நச்சுக்கிச்சு வை, கடையில போய் தேங்காய் வாங்கி சூற தேங்காய் விட்டு வந்துருவேன். மார்க்கெட்டு மூட்டை பீடி தெய்வனுங்க வேற நமக்கு என்ன வேணும்? இந்த சொட்ட உங்க அம்மா என் கூட ஓடி போட்டா சொன்னிய, தேரவே இல்லையா, விட்டியா? ஏன்டா சோகத்துக்குன்ற, பானிபடி போல் ஸ்டேஷன்ல குப்பை கூட்டிட்டு இருந்தேன், எங்க அம்மா ஒரு போலீஸ்காரனை கூட்டு ஓடிட்டான், எனக்குன்னு யாரும் இல்லையா இந்த மார்க்கெட்டுக்கு வந்துட்டேன். இந்த ஆடி வந்து 15 வருஷம் ஆச்சரியப்பட்டாச்சு. ஏய் நீங்க எல்லாம் ரொம்ப பாவம் பண்ணிருக்கீங்கடா, அதான் உங்களுக்கு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்ல. எனக்கு பாரு எல்லாருமே இருக்காங்க, அம்மா பேர் மாரியம்மா, தேர் விட்டு கோயில்ல மங்களகரமா இருக்காங்க, அப்பா சபரிமலையில 18 படிக்கு மேல ஜம்முன்னு உட்காந்துருக்காரு, அறிஞர் அண்ணாதான் நமக்கு அண்ணன், நேருதான் மாமா, எங்க தாத்தா ரொம்ப பெரிய ஆளு. யாரு? காந்தி தாத்தா தான், அவர் இப்ப உயிரோட இல்ல, எவனோ ஒரு படுபாவே சுட்டான். எங்க கூட ரொம்ப பெருசு இந்து, ஆனா நான் மட்டும்தான் அண்ணாத. உங்களை எல்லாம் அனாதன்னு யார் சொன்னது? எனக்குன்னு நீ இருக்க, உனக்குன்னு அவ இருக்கான், அவனுக்குன்னு இவன் இருக்கான், அப்புறம் எதுக்கு கவலைப்படுற? இனிமே நாம எல்லாரும் ஒண்ணுதான். இவன் நம்ம ஆளுடா. இந்து வந்ததுல நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லடா, நான் உல்லாசத்துல மிதந்துகிட்டு இருக்கேன். அங்க லோடு வரல லோடு வரலன்னு கவுண்டர் லோ லோன்னு கத்திட்டு கிடக்குறாரு, இங்க ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர் பள்ளி கொண்ட மாதிரி படுத்து கிடக்குறியா? யோ நான் படுத்தா என்ன குதிச்சா என்ன, வேலை பாட்டு நடக்குது இல்ல இந்த அப்படி கூலிய? ஐயோ உனக்கு எத்தனை தடவையா சொல்றது, பட்டாசோட ஏற்றுமதி இறக்குமதி கம்பெனி டியூட்டி மட்டும்தான் இங்க, கேஷியர் மேடம் அங்க, அட்வான்ஸ் செட்டில்மெண்ட் கேஷ் டீலிங் எல்லாமே அம்மா தான். இந்து கணக்கு பண்ணி காசை கராரா வாங்கிக்கோ, ஏமாத்திருவானுங்க. அதுக்கு தானே போராடிட்டு இருக்கிறோம், இந்த கூலிக்கால பசங்க கிழங்கு மாதிரி பொண்ணுங்களை கொண்டாந்து வச்சுட்டு கணக்கு வழக்கு பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு நான் என்ன குறைச்சலா? உமி குற்றவளை திரும்பி பார்த்தா கூட செருப்படுத்து காமிக்கிறா,
எல்லாருக்கும் மச்சம்தான் இருக்கும், இவங்க மச்சத்திலேயே வாழ்றாங்க. யோ, என்னைய அங்க தனியா போலமிட்டு இருக்க? அது கூலி விஷயம். இப்படி வா. நம்ம பசங்க இதுவரைக்கும் 128 மூட்டை ஏத்திருக்காங்க. மூட்டைக்கு 2 ரூபாய், மொத்தம் 256 ரூபாய். பழைய பாக்கி ஒரு 144 ரூபாய். ரெண்டையும் சேர்த்து கொடுத்தாதான் மீதி மூட்டையை ஏத்துவாங்க. யாருகிட்ட என்ன பேசுறது தெரியுதா? நான் மேனேஜர். மேனேஜர் என்ன பெரிய கொம்பா? நீ மூட்டைக்கு மூட்டை கமிஷன் அடிக்கிறது எனக்கு தெரியாதா? யார பார்த்து கமிஷன் அடிக்கிறேன்னு சொல்ற? நீ பொள்ளாச்சி பாரம் தூக்குவார் சங்க மெம்பர். இங்க பார், கொக்கி, மூட்டை கொக்கி. தமிழ்நாட்டுல முதல் மூட்டை தூக்குற பெண்மணின்னு அமைச்சர் கொடுத்துட்டு போற கொக்கி. இத மூட்டல குத்தி இழுக்கிற மாதிரி உன் முதுகுல குத்தி இழுக்கிறதுக்குள்ள லெஃப்ட் ரைட் பேசாம 400 ரூபாய் எடுத்து வை. யோ பட்டாசே, இந்த மாதிரி பொம்பளைங்களை கொண்டாந்து வச்சுக்கிட்டு மிரட்டுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லையா? யோ, முழுசா பணம் கொடுக்க துப்பு இல்ல. சரி, இந்தாமா இதுல 400 ரூபாய் பணம் இருக்கு. இந்த பாரு, மில்ல மூடிடாத. கழுத்துல பட்டைய கட்டிட்டு நாய் மாதிரி ரூட்ல நீ கிராஸ் பண்ற, இது நல்லது இல்ல, ஜாக்கிரதை. உனக்கு கேக்குதா? உன்னை தண்ணி கூட தள்ளி விட்டான். ஏதாவது தீய குளிப்பேன். ஒழுங்கா குளிக்கிறதே இல்ல, நீ கேட்ட கேட்டுக்கு தீ குளிக்க போறியா? கழுவுடா, எச்ச பொறிக்கிறாய ஜமீலா. அடிபட்டுடுச்சா? நீ ஒரு வயசு பொண்ணு, நீ இப்படி பேசுறது சரியில்லை. இந்து, நீயோ பருவத்தின் வாசலில் பூரித்து நிற்கும் கட்டழகு பெட்டகம். நானோ மங்கையர் கட்டி தழுவ துடிக்கும் புஜங்கள் தினவெடுத்த ஆணழகன். நாம பக்கத்துல உட்கார்ந்து பலான படம் பாக்கலாங்கிறியே. உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? வச்சிருக்க கிழிச்சு வச்சாக்குறத தீரட்டி கிளமும் இந்த சின்ன கத்தியா தடுத்து நிறுத்த முடியும். இப்பவே சொல்ற, ஆபாச எண்ணத்தோட என் உடம்புல யார் கையாவது பட்டது? பாக்குறதுக்கு கண் இருக்காது, சாப்பிடறதுக்கு வாய் இருக்காது. யோ, எனக்கு சோவன் சோ கேசட் வேணும், உங்ககிட்ட இருக்கா? என்னது சோவன் சோயா? எஸ் எஸ். பச்சையா சொல்றியே, கலிகாலண்டா. 2000ல உலகம் அழிய போகுதுன்னு ஏசுநாதர் சொன்னார், அதை நான் நம்பல. அதனாலதாயா எண்ணி விரல விட்டா இன்னும் உலக அழியறதுக்கு 5-6 வருஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள அனுபவிச்சிடணும் இல்ல? 4 பசங்களோட ஒரு பொண்ணு சோன்ஸ் கேசர் கேக்குற பாரு, கண்டிப்பா இந்த உலகம் அழிய போகுது. என் அட்ரஸ் தர, வந்துடு, செலவுக்கும் காசு தர, உனக்கு ஓ புரியுது புரியுது. டேய், அந்த ஜிலி ஜிலி ட்ரிபிள்ஸ் எடுத்துட்டு வா, அடிக்கடி வாங்க, என்ன வேணாலும் தரேன். ஆனா ஒண்ணு, இது சீக்கிரட்டா இருக்கணும், கொண்டாடா. ஐயோ, இ
இவதான் அந்த மார்க்கெட் பசங்க கூட சுத்திட்டு இருக்கவள. அம்மா இவளுக்கு இண்டி எடுக்கலாம் கொழுப்புடா. எல்லாரே உன்ன மாதிரி குட்டிகளை பார்த்தா உடனே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். குறும்புக்கார ரோஜா மேல மோதிட்டிய. இந்த இதழ்கள் கசங்கிடாது நசங்கிடாது. உரிச்ச உருளைக்கிழங்கு மாதிரி இருக்க இப்படி சேரும் சகதியமா போனா பாக்குறதுக்கு நல்லவா இருக்கும். குடுமா நானே கசக்கி துவச்சு தரேன். வண்டியை கொண்டு இடிச்சிட்டு என்ன விளையாடுறியா? ரோசா என் சிவப்பு ரோசா இந்த சைக்கிள்லாம் வேண்டாமா, நாம லாரியிலே போயிடலாம். நீயா ஏறியா இல்ல நான் ஏத்துட்டுமா? மரியாதை கெட்டு போயிடும், கைய விடு. என்னடி புதுசா பத்தினி ஆயிட்ட? உன் கைக்கு ஒருத்தன், காலுக்கு ஒருத்தன், பூருக்கு ஒருத்தன், கொண்டைக்கு ஒருத்தன், நாலு வெட்டி பசங்களோட குடும்ப நடத்திட்டு. ஐயோ அவங்கள விட எனக்கு அதிக வித்த தெரியண்டி. எந்த சுண்டுனா என்ன சொதன்னு அவனுக்கு சொல்லி தராதெல்லாம் நான் சொல்லி தரேன்டி. ஏறி வண்டியில ஏறி. சரியா சரிங்க. காசி ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகா. ஊர்ல இருக்கிறவனெல்லாம் அடிச்சு புடுங்கி தின்னுட்டு இருக்க நாய் என் தங்கச்சி வாழ்க்கைய கருதிச்சேடா. கரு உருவாயிடுச்சா? காசி பேசாம அவளை கங்கையில கரைச்சிருக்க. சொரிநாய் மாதிரி உன்னை வெட்டி வீதியில் ஏறி முடியும். இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள என் தங்கச்சி கொடுத்த தாரி என்ன? மேல முக்கியமான வேலை இருக்கு. அமெரிக்காவில இருந்து இன்னைக்கு உனக்கு போன் பண்ணி பேசுவாருன்னு சொன்னியே, போன் வந்ததா? இந்த பட்டாசு கோஷ்டி உங்களை பார்க்க வந்திருக்கானுங்க. நாத்த சைக்கல வெளியவே உட்கார வச்சுட்டேன். ஏதாவது காசு கிசு கொடுத்து அனுப்பட்டுமா? வெளியே உட்கார வச்சுட்டியா? அவங்களுக்காக தானே இதெல்லாம் சமைக்க சொன்னது. முதல்ல உங்களை உள்ள கூப்பிடு. ஐயோ 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 ஐயோ
உங்களுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றீங்க? நாங்க எப்பயோ வந்துட்டோம் இந்தோ. அதான் நீ வீட்ல வெறி நாய் மாதிரி ஒரு டைகரை வளர்த்து வச்சிருக்கே. அது எங்களை உள்ள விடாம வெளிய நிறுத்திடுச்சு. பிரேப் பண்ணதெல்லாம் ஆறி போச்சு தெரியுமா? சரி வாங்க. ஐயோ போட்டாங்கடா போட்டாங்க. இவன் எப்படி? அவனை விடு. ஐயோ ஐயோ. இந்த கருவாட்டத்துல எங்களை பார்த்து வெளிய நின்னுட்டான். டைகர் எவ்வளவு சொன்னாலும் உனக்கு மூளையே இல்ல. இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். பீ கேர்ஃபுல். ஐயோ இந்தோ. சாப்பிடுமா? நான் இந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க? எப்ப இந்தியா வரீங்க? நெக்ஸ்ட் வீக் வரீங்களா? நானும் மெட்ராஸ் வரேனா? ஹாய் அங்கிள். அங்கிள் மெட்ராஸ் வரும்போதே ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வர அங்கிள். ப்ளீஸ் அங்கிள். ப்ளீஸ் அங்கிள். தேங்க் யூ அங்கிள். ஹாய் பட்டாசு. நாம எல்லாம் மெட்ராஸ் போக போறோம். மெட்ராஸா? ஐ நெக்ஸ்ட் வீக் அங்க அங்கிள் ஃபாரின்ல இருந்து மெட்ராஸ் வராரு. எங்க அங்கிள் காமிக்கிறதுக்கு உங்க எல்லாரையும் நான் மெட்ராஸ் கூட்டிட்டு போக போறேனே. ஹலோ மெட்ராஸா? ஏய் இப்போ இல்ல. நெக்ஸ்ட் வீக். மெட்ரோ சேனல் முன்னபாரு கேபிள் டிவி பின்னபாரு பின்னபாரு பெப்சி கோலா பொண்ணுபாரு பொண்ணுபாரு மைக்கேல் ஜாக்சன் என்னபாரு என்னபாரு.
சவுந்தரி நான் நடிப்பேன் தெந்துல்கர் போல பந்தை நான் எப்போதும் பார்த்தால் முன்னாலே பக்குன்னு ஓடிப்பேன் கபில் தேவை போல மைக்கேல் ஜாக்சன் என்ன பாரு என்ன பாரு இசையிலே நடையிலே இடையிலே எடுக்கவா டே சீக்கிரம் வாங்கடா அப்பா இந்த காலம் நடக்குது பட்டாசு கொஞ்சம் தூக்கி கொடுப்பா அரிசி மூட்டையும் உப்பு மூட்டையும் இதே மாதிரி இருந்தா எவ்வளவு வசதியா இருக்கும் ஆறு நிறைய தண்ணி போனாலும் பட் நாய் நக்கித்தான் குடிக்கும் இந்தாங்கம்மா உங்க பிடிச்ச பாணி பட் ஸ்பெஷல் ஊருகா பைதபதி நாலு காட்டு மிருகங்களோட போறீங்க வந்து கவனிச்சுக்கிறேன் நரி கொழுத்து நாட்டா மேல உட்கார்ந்தா நமக்கு தான் என்ன பார்த்து கையெடுத்து கும்பிட்டு சொரிஞ்சு விட்டவெல்லாம் காலாட்ட ஆரம்பிச்சிருவாங்க யாரா அந்த காசி என் கண்ணு முன்னாலேயே என் தம்பியை வெட்டி கொன்னப்பவே நான் அவன் கதையை முடிச்சிருக்கணும் காசிக்கும் கணக்கு பாக்கி இருக்கு எனக்கும் கணக்கு பாக்கி இருக்கா பகையும் நெருப்பையும் பாக்கி வந்துவிடாது அவன் முந்திக்கிறதுக்குள்ள நாம முந்திக்கணும் ஜெயில ரிலீஸ் ஆகிற காசி மார்க்கெட்டையும் மிதிக்க கூடாது அவன் சாவனும் அவனை தீர்த்து கட்டணும் நீ ஜெயிலுக்கு போனதுல இருந்து வீர எனக்கு ரொம்ப கொண்டாட்டமா போச்சு தட்டி கேட்க ஆள் இல்லைங்கிற துணிச்சல்ல மார்க்கெட்ல போந்து காசு கேட்டு கடைகளை உடைக்கிறது நம்ம ஆளுகளை அடிக்கிறதுன்னு ஏகத்துக்கு அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கா உன்னை பார்த்ததுலதான் மனசு நிம்மதியாச்சு இந்த மார்க்கெட்ல இருக்கிற எல்லா ஆம்பளைகளும் இழுத்து மடக்கி கோமணம் கட்டிக்கதான் லாய்க்கு ஒருத்தருக்கும் தில்லு திராணியே இல்ல நீதான் அந்த வீரனை அடக்கணும் Thank you.
நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. கத்தரே, பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே, உன்னுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக. மெட்ராஸுக்கு வந்த நாட்டுக்குட்டிகளாக எங்களை நன்றாக மேய்த்து எங்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள பாவங்களை கழுவீராக. ஆமே. பட்டாசே, அங்க பாருமையா முட்டி போட்டு முணங்கிட்டு இருக்கோ. பட்டாசு, பேர் தரச்சு பாரு, நம்ம நாலு பேருக்கு சேர்த்து கர்த்தர் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தேன்டா. ஏன்டா தமிழ்நாட்டு மானத்தை வாங்குறீங்க? அது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்டா. ஏய், அதான்டா ரஜினிகாந்த் வீடு, அது சிலுக்கு விடுற. அது இந்த வீடுற. ஏய், இந்த வீடு தாண்டா. மாறுற மேல பாவாட ஜாயிரல கேக்குடா. பீட்ரு, ஏய் பீட்ரு, இவ்வளோ பெரிய பட்டணத்துல ஒரு பைய கூட மூட்டத்துக்கு உட்காருடா. மூட்டெல்லாம் கம்ப்யூட்டர் தூக்கிட்டா. சும்மா வளராத பீட்ரு, இந்த வந்துருப்பாரு, வீட்டுக்கு போலாம்டா. அப்புறமா இந்த கூட்டிட்டு வந்து உலகத்தையே சுத்தலாம்டா. பொள்ளாச்சி நெஞ்சுக்கிட்டியா? மட்ராஸ் கொஞ்சம் ஏமாந்த ஏத்திடுவானுங்க. ஏன்பா இப்படி ஆள் துணை இல்லாம வரீங்களா? பஸ்ல அடிபட்டு சாகறதுக்கா? பார்த்தா பெரிய எடுத்து புள்ளி எல்லாம் தெரியுது, பாவம் கண்ணு தான் தெரியல. யாரு கண்ணு தெரியல? சிங்கப்பூர்ல இப்படி சேர்ந்தாச்சு நாசி பண்ணியடா. நீ ஒரு முன்ன பின்ன பாத்துருப்பியாடா, உன்னெல்லாம் செத்த காலத்துல வைக்கிறா. இது 500 டாலர்டா. அய்யோ, என்னடா இது வேஷம்? இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? பேருதான் மெட்ராஸ் சிட்டி, ஊராது
ஒருத்தன் பெரிய புடிங்க ஆட்டான் சும்மா சர்ன்னு கார்ல வந்து என் ஷூ என் ஷூலயே இடிச்சிட்டான் தோ இழிஞ்சி இருக்கப்பா டடி மாடு கண்ணா தெரியல அப்புறம் என்னாச்சு இந்து மயிலில தப்பிச்சிட்டோம் இந்து நீ நேரே நேருக்கு நேர பாத்துக்கவே முடியாது எங்க எல்லாருக்கும் உவ்வா சங்கூதிட்டு போடுங்க நாங்க சும்மா விடுவோமா ஆளுக்காளுக்கு அவனை கிழிச்சு கீரோட பண்ணிட்டோம்ல ஆமா மாமா வந்தாச்சா அவர் வந்து ரொம்ப நேரமாச்சு உங்களை பாக்குறதுக்கு எவ்வளவு இன்ட்ரஸ்டா இருக்கா தெரியுமா வாங்க போலாம் இந்து ஸ்டைல ஏய் வாங்கடா அங்கிள் என் ஃப்ரெண்ட்ஸ் ஓ ரவுடி யார் ரவுட உள்ள விட்டது இங்கடா இங்க ஐ ஷூட் தம் இன்டு பீசஸ் நடுவுல காரை நிறுத்தி நான் அசிங்க பத்தி ரவுடி தனம் பை பீட்டர் ஆஸ்க அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் உங்களுக்கு என்ன பைத்தியமா ஏன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்படி நடந்துக்கறீங்க அங்கிள் அங்கிள் ஸ்டாப் அந்தால தரடா தெரியா நெத்தில ஏதி ஒட்டி இருக்கு இந்துவனை மெட்ராஸ் வந்ததுக்கு ஒட்ட மட்டல கரச்சாயா மூஞ்சி மேல குத்த எல்லாம் உன்னால தான்டா நீ தான்டா கார் காட்ட புடிங்கிட்டு கார் கண்ணடையில வச்ச எல்லாம் என்னைய சொல்லுங்க ஏன்டா அது மாதிரி பேசுறீங்க நான் மட்டும் பண்ணேன் சொட்ட உடைச்சா இவன் உடைச்சா நீ உடைச்சா நான் உடைச்சா அந்த கோவத்தை துப்பாக்கி போறது துப்பாக்கி எடுத்து சும்மா டும் 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 சுட ஆரம்பிச்சான் அது ஏன் என்ன திட்டுறீங்க போட இந்து கூட ஜாலியா ஃபாரினுக்கு போய் மூட்டை தூக்கி பணக்காரன் ஆகலாம் நினைச்சேன் கெடுத்துட்டியாடா நான் கூட தான் நினைச்சேன் பாரின் பேட்டு வெள்ளக்காரி கட்டிக்கிட்டு ஜில ஜிலன்னு இருக்கலான்ட்டு டே அதெல்லாம் விடுங்கடா இப்ப என்னடா பண்ணலாம் ஐயோ அட 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 என்னய்யா இது மெரஸ் தானுங்க ஆமா ஐயா நமக்கு பெரிய நாய் மலிமுங்க நம்ம ஐயனுக்கு மஞ்ச காமல வந்து அங்கல ஒண்ணும் காப்பாத்த முடியாம இந்து ராஜ்யத்துல சேர்த்து இருக்குதே பெரிய ஆஸ்பத்திரி எப்படிங்க மாறுது பெரிய ஆஸ்பத்திரி தானே தெரியாது என்னங்க மெட்ராஸ் காரங்கள இருக்கீங்க பெரிய ஆஸ்பத்திரி தெரியாதுங்கறீங்களே யோ உங்களுக்கு பெரிய ஆஸ்பத்திரி தானே போனா ஆமாங்க வரேர் நினைக்குது பெரிய நாயகம் பாலியா பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிடுச்சு Thank you.
பிரேம், நான் இந்தியாவுக்கு வந்ததே இந்த 10 க்ரோஸ் ப்ராஜெக்ட் பிடிக்கணும்ங்கிறதுக்காக தான். முன்னால அது எனக்கு கிடைச்சிருச்சு. ரொம்ப சைன் பண்ணி வாங்கி கொடுத்தா. Thank you very much. இந்த மாதிரி 1000 ப்ராஜெக்ட் நான் உனக்கு ஓகே பண்ணி தர முடியும். நீ நல்லா இருந்தா நான் நல்லா இருக்கிற மாதிரி. எக்ஸாக்ட்லி. Yeah, you are. Come on, I have it. இந்து! பட்டாசு! பழனி! உங்களை எங்கெல்லாம் தேடினா தெரியுமாடா? எங்கடா போயிருந்தீங்க? எங்க போறது? எங்களுக்கு யாரை தெரியும்? ஊருக்கு போகணும் தான் தோன்றது. கையில காசு இல்லையே. ஐயோ, சத்தம் போடாதீங்கடா. டேய், உள்ள வாங்கடா. மறுபடியும் துப்பாக்கிலேயே சுடுவான். நமக்கு தாங்காது. மனுஷனா அவன். காலையில விரட்ட விரட்டிலேயே மண்டை மயிரெல்லாம் பிச்சு கிச்சு. முதல்ல காசுடு. ஒழுங்கா உயிரோட ஊர் போய் சேர்ந்து மூட்டை சுமந்து பொழச்சிக்கிறோம். டேய் டேய் டேய், ஏதோ ஆத்திரத்துல எங்க அங்கிள் அப்படி பண்ணிட்டாரு. காலையில அவர்கிட்ட நல்லபடியா பேசி சமாதானப்படுத்திடுறேன். டேய், உள்ள வாங்கடா. பாத்தியா, என் மேல உனக்கு நம்பிக்கையே இல்ல. பழனி வாடா, பட்டாசு வாடா. இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சா 25% ப்ராஃபிட் கிடைக்கும். நேர்லி 3 crores. அதை நான் ஃபாரின்ல தான் இன்வெஸ்ட் பண்ண போறேன். இந்து, நாங்க இப்படி படுத்துருக்கிறது மட்டும் பார்த்தாருன்னு வை. நார் நாரா கீச்சு முளகா தடவி மொட்டை மாடியில காய போடுவாரு. ஆமா, அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்காது. நான் பாத்துக்கிறேன். பட்டாசு, காலையில பேசிக்கலாம். போய் பாடு. நான் உனக்கு பெரிய ப்ராஃபிட் பண்ணிருக்கேன். பதிலுக்கு நீ எனக்கு என்னடா பண்ண போற? உனக்கு என்ன உனக்கு கேள்றா? தரேன். அப்புறம் பேச்சு மாற மாட்டியே? நெவர். பைத்திகாரா, என்ன பத்தி நீ புரிஞ்சிட்டு அவ்வளவுதான்டா? உனக்கா என் உயிரை கொடுப்பண்டா? டேய், உன் உயிர் எல்லாம் எனக்கு வேணாம். உனக்கு ஒரு மர்மம் இருக்காத. அது எனக்கு ஒரு ராத்திரிக்கு. நான் சொன்னேன், உயிரை கொடுப்பேன், மயிரை கொடுப்பேன். ஒரு ராத்திரிக்கு உன் பொண்ண கேட்டதுக்கு கத்திரிய என்னடா? பாடில்லை, இதெல்லாம் சகஜம் தானடா. வாடா.
நானும் இருக்கிறது எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாம். உன்னை விட இன்டர்நேஷனல் கலாச்சாரம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஒருத்துக்கு நாலு பேர் வச்சிருக்குது. அதை விடுடா, இங்க பாருமா. உன் மாமாவுக்கு எனக்கும் ஒரு பர்சனல் அக்ரிமெண்ட். உன் மாமாவுக்கு 10 கோடி ப்ராஃபிட் முடிச்சதுக்கு ஒரு சின்ன பிரசன்டேஷன் கேட்டேன். வேற ஒண்ணு இல்லம்மா, ஒரே ஒரு ராத்திரி சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீ வேணும் எனக்கு. அதுக்கு உன் மாமா ஓகே இருந்தான். இதுல என்னமா தப்பு இருக்கு? 10 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் ஆச்சு, ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தானே. தைரியம் சொல்ற, நீ ஏன் இப்படி அழுறியே? எனக்கு இருந்த உலகத்துல யாருமே இல்ல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அங்கிள பாக்க போறேன்னு சந்தோஷமா இங்க வந்தேன். பிறகு சாகணும் போல இருக்கு. பட்டாசு, நாளைக்கு காலையில 7 மணிக்கு எல்லாம் பஸ் போல சீக்கிரம் சேர்ந்துருமாப்பா.
நிறைய ரத்தம் போயிருக்கு. கடவுள் காப்பாத்தட்டும். என்ன எவ்வளவு அடிங்க கொல்லுங்க, ஆனா இந்துவா காப்பாத்திக்கு சார். அவன் பாவ சார், அவள பணத்துக்காக விற்க பாக்கிற சார். உதவிடாது
என்ன அநாத பணமா? ஐயோ பாவம், நம்ம கேட்டா போலிக்குது. அம்மாடி, வேண்டாம்மா, பொம்பளைகள்லாம் இது தூக்க கூடாதுமா. தயவு செஞ்சு என்ன விடுங்கம்மா. இவன் எங்களை விட்டு போக போறான். கடைசி வரைக்கும் நானும் கூட இருக்கணும். என்ன தடுக்காதீங்க. மரியாதை கௌரவத்தை தெருவுக்கு கொண்டு வந்துட்டு புறக்க தூக்கிட்டு நிக்கடி வாய். யாரது? நீங்களா? இந்துவா ஃபாரின் கூட்டு போயிட்டாரு. இந்நேரம் கடல் தாண்டி கரை இறங்கியிருப்பாங்க. உங்களை பார்த்தாலே பாவமா இருக்கு. போங்கப்பா, ஒழுங்கா ஊர் போய் சேருங்க. போங்க. சொட்ட நம்ம கூடவே இருக்கான்னு நினைச்சு இவங்க சொட்டையோட இடத்துல நான் இருக்கேன். நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். அழுதாலும் சிரிச்சாலும் பசிச்சாலும் பட்டினி கிடந்தாலும் நீங்க நாலு பேரும் ஒன்னாவே இருந்துட்டீங்க. இப்ப அதுல ஒருத்தன் இல்ல. அந்த துக்கம் யார் என்ன சொன்னாலும் ஆறாது. அதுக்காக நடந்ததே நினைச்சிட்டு இருந்தா போனவன் தெரியும் வருவா அப்புறம். இல்ல காசி, என்ன அம்மா இல்ல அப்பா இல்ல கூட பிறந்தவங்க யாருமே இல்லைன்னு நாங்க வேதனை பட்டதே இல்லை. ஆனா இப்போ எங்களுக்குள்ள ரத்த சம்மதம் இல்லைனாலும் ஏதோ இருந்துச்சுன்னு. எங்க நாலு பேர்ல அவன்தான் ரொம்ப சின்னவன். ஒரு சின்ன தலைவலி வந்தா கூட அவனால் தாங்க முடியாது தெரியுமா. அப்படிப்பட்டவரை எங்க கண் முன்னாடியே அடிச்சே கொண்டுட்டாங்கண்ணே. இந்த மார்க்கெட்ல எங்க பார்த்தாலும் அவன் ஆனது பாடினது சிரிச்சது எங்க கூட சேர்ந்து பழகினது தான் ஞாபகம் காசி. என்ன எங்களால எங்களால அவனு மறக்கவே முடியல காசி. மறக்க முடியாது. எனக்கு தெரியும் கூட இருக்கவங்களை பிரியறது எவ்வளவு பெரிய கொடுமைங்கிறத நான் அனுபவிச்சிருக்கேன். என் தங்கச்சி தள்ளறிய பூவை வச்சு புருஷனோட சந்தோஷமா வாழணும். அஞ்சாறு குழந்தைங்களை பெத்துக்கணும். தாலாட்டி சீராட்டி வளர்க்கணும். அதை நான் பார்க்கணும்னு எப்படியெல்லாம் ஆசைப்பட்டேன். ஆனா அவ அண்ணா அண்ணா நெருப்புல கதறி துடிச்சது மட்டும்தான் என்னால பார்க்க முடிச்சது. அது ஒண்ணுங்க, இங்கே அடைஞ்சு கிடந்தீங்கன்னா நடந்துதான் திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வரும். என் கூட வாங்க. வாங்கடா. ஏற்றுமதி முதலாளிங்களா? எங்க இன்னொரு முதலாளியை காணோம். இவங்களுக்கு மூணு பத்தாது, நாலு பார்சலா கொடுங்க. ஏன்னா சொட்டே சொட்டேன்னு ஒரு மகான் இவங்க கூட சுத்திட்டு இருந்தாரு. அவரை இவங்க கொன்னுட்டாங்க.
இப்போ அவர் வானத்துல சாமியா இருக்காரு. இவங்க பார்சல பிரிச்சு வச்சாங்கன்னா அந்த சொட்டை சாமி அங்கே இருந்து அப்படியே சாப்பிட்டுரும். இந்த பார் மேஸ்திரி, எங்களை பத்தி என்ன வேணாலும் பேசு, செத்தவனை பத்தி பேசாத. அவன் என்ன நாட்டுக்காக பார்டர்ல சண்டை போட்டா செத்தான். ஆமா, தலைக்கும் காலுக்கும் தாங்காம கொழுப்பேறி போய் மத மதன் ஒரு வயசு குட்டி உங்க கூட சுத்திட்டு இருந்தாலே தமிழ்நாட்டிலே பாரம் தூக்குற முதல் பெண்மணி அதான் உங்க கேஷியர். ஏண்டா அவளை ஒழுங்கா நீங்க ஊருக்கு அனுப்பிச்சு வச்சீங்களா, இல்ல தோல் வியாபாரி எவனுக்காவது கைமாத்தி விட்டீங்களா? நான் இங்க இருந்தேன், இவனை கொன்னுடுவேன். நீங்களே வாங்கிட்டு வாங்க. அந்த பொண்ணு மேல இவனுக்கு என்ன அவ்வளவு தனியாக்கற? பட்டாசு சீக்கிரம் சாப்பிடலாம்டா, வேலை நிறைய பாக்கி இருக்கு. இல்லடா எனக்கு மனசு இல்ல, எனக்கு வேணாண்டா. என்னது மனசு சரியில்லையா? எல்லாத்தையும் மனக்கணும்னா காசில நம்ம இங்க கொண்டு வேலைக்கு விட்டுருக்காரு. எங்களுக்கு மட்டும் வேதனை இல்லையா, வருத்தம் தான் இல்லையாடா? அதுக்காக சாப்பிடாம இருக்க முடியுமா? சாப்பிடுறா. ஏய் நீங்க சாப்பிடுங்கடா, எனக்கு பசி இல்ல. காலையில இருந்து மாஞ்சி மாஞ்சி மரத்து தூக்கிட்டு இருக்கோம், பைத்துக்கா தரமா பட்டி கிடக்காதடா, உடம்பு என்னத்துல ஆகுறது? பட்டாசு சாப்பிடுறா. ஏய் அதான் வேணாங்கிறல்ல. டேய் இப்ப சாப்பிட மாட்டேடா, நீ சாப்பிடல நான் ஏன் சாப்பிட மாட்டேன்? டேய் வேறக்கல. இல்லடா எனக்கு இந்து ஞாபகம் வந்துச்சு, அவளை பார்க்கணும் போல இருக்குடா. இந்துவடா அவளை என்ன பாடு படுத்துறாரோ, அவ எப்படி இருக்காளோ, பட்டாசு பட்டாசுன்னு கதறிக்கிட்டே இந்து என்னை விட்டு பிரிஞ்சு போனது மனசுலயே நிக்குதுற. இந்து என்னால் மறக்கவே முடியலடா. நினைச்சண்டா சோழ என் குடும்பம் சும்மா ஆடல, சுருக்கு பைக்கு தான் ஆடுதுன்னு நினைச்சேன். பாத்தியாடா இன்னும் சொன்னிய சொட்டிய நினைச்சு நினைச்சு உருக்கு உருக்கி வேதனை பட்டு இருக்கான்னு சொல்லி. இவனு சொட்ட ஞாபகம் வராதுப்பா. ஏன்னா இவனுக்கு பெரிய இடத்து உருவு கிடைச்சிருச்சு, பணக்கார உறவு. மனுஷனடா நீங்களா, நடு ரோட்ல துடிச்சு துடிச்சு சொட்ட சத்தெல்லாம் மறந்துட்டு அந்த பொட்டச்சி நினைச்சு உருக்கிட்டு இருக்க. உனக்கு கும்பல சோ கண்டுச்சுற, நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு ஃபாரின் போன அந்த வெக்கம் கெட்டவ உனக்கு பெருசா இல்ல. போடா ஃபாரின் போனவ இவனையே நினைச்சிட்டு இருப்பாளா? அவ யாவன் கூட யார் கூட எங்க அணைச்சிட்டு இருக்காளா எவனுக்கடா தெரியும்? ஏய் இந்துவ பத்தி எதா தப்பா பேசுன? பட்டாசு நேத்து வந்த பொண்ணுக்காக என்னையே அடிவாளோ உனக்கு மனசு வந்துருச்சு இல்ல? அட்ரா அட்ரா அடிச்சு என்ன கொண்டுடுறா, சொட்டை அடிச்சு கொண்ட மாதிரி நீயே என்ன கொண்டுடுறா. என்னைய கொண்டுடுவ போய் சாவு இவகிட்ட பேச்சு தூக்கி போடு. காட்டிட்டீங்களா? அம்மா அத்தா அக்கா தங்கச்சிங்களோட பிறந்திருந்தா ஒரு பொண்ணோட வேதனை தெரிஞ்சிருக்கும். எச்ச பிடி இறந்த சோறும் பொறுக்கி தின்னு நாயங்க தானடா நீங்க. விடுடா என்ன பொறுக்கி கொம்புல பொறுக்கி. நீ மட்டும் அம்மா பாத்திருக்கியா, அப்பா பாத்திருக்காடா? என்ன பேட்டா ஏற மாட்டேனா? வெட்டிட்டு ஜெயிலுக்கு போறா.
குட்டி சபத்துக்கு மேல உட்கார்ந்தாலும் ஒண்ணா ஒழுக்கமா உட்கார்ந்து இருந்தீங்க இப்ப ஏண்டா இப்படி வெட்டுவன் குத்துவன் காட்டு தனமா அடிச்சுட்டு இருக்கீங்க எல்லாம் இவ்வளவுதான் தொடக்கி மேல கவனம் இடுப்புக்கு மேல சட்டையும் போட்டுக்கிட்டு ஆம்பள மாதிரி வடச்சுக்கிட்டு சைக்கிள சுத்தும் போதே தெரியும் இவளால இந்த ஊருக்குள்ள ரெண்டு பையன் அடிச்சுக்கிட்டு சாவான் வாயா பறக்க வெட்டி லாரி பெட்ல நின்னுகிட்டு 50 ரூபாய் காட்டி வா ஜமீலா ஜாலியா இருக்கலாம்னு கூப்பிட்டவன் தானே நீ நீ ஊர் ஜாயம் பேசுறியா வாடி சின்ன சிறுக்கிக்கு பெரிய சிறுக்கி வக்காலத்து வாங்க வந்துட்டீங்களா உங்கள மாதிரி தெரு குறுத்தி இருந்தா போதும் நம்ம புருஷமார்கள்கெல்லாம் தனித்தனியா வாட்ச்மேன் போட்டுக்க வேண்டியதான் இல்லனா நேரம் பார்த்து நிட்டிட்டு போயிடுவாங்க ஓய் எத்திருவை எத்தி ஓய் இங்க இருட்டதுக்கு அப்புறம் யார் யார் யோகிதை எங்கெங்க நாருதுன்னு மூல போட்டு வச்சிருக்கேன் நானு சத்தறீங்களா தலைங்களே பட்டாசு இவ்வளவு அழைச்சிட்டு மேல போ ஜமீலா வீணா எங்க விஷயம் தலையிற நீ எங்களை மீறி உள்ள போனா என்ன பொண்ணு மாத்திரடா இவளே சேர்த்து வெட்டா என் கண்மலை விட்டா கவலை சோத்துக்கு வக்கல பேச்சு ரோஷம் மண்டசூரிய பத்துக்கு வருது இவரான தப்பண்ணா இல்ல இவதான தப்பண்ணா ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசைப்பட தப்பா இல்ல தரதர மகன் கூட சேர்ந்து சுத்தாரு தப்பா இஷ்டப்படுறா நீங்களா கூட சேர்ந்து சுத்தீங்க கூத்தரிச்சீங்க புது புது வாங்கி போட்டீங்க அப்ப என்ன போச்சு உங்க பத்தி இவள பத்தி உனக்கு தெரியாது சி இவங்க அப்ப வெளியூர்ல இருந்து பருப்புக்கு தனியா செருப்புக்கு தனியா பொட்டி பொட்டியா பணம் அனுப்புறான் அந்த கொழுப்புல இவன் முட்டிக்கு ஒருத்தன் முழங்காலுக்கு ஒருத்தன் இஷ்டத்துக்கு இவங்களோட சுத்தனா இப்ப நான் வச்சுக்கிறதா நீ வச்சுக்கிறதான்னு பசங்க அடிச்சுக்கிறானுங்க நீ வேணா பார்க்காசி என்ன நாலு நாளைக்கு இவன் கூட இருப்பா அப்புறம் நாலு நாளைக்கு வேற என்ன தேடுவா அசந்தா உன்னே வா வச்சு கூப்பிட்டாலும் கூப்பிட்டேன் குறுக்கு நடுக்கும் பகந்துருவ நாய பொறுப்பு தப்பா இருந்தா புத்தி தாண்ட தப்பா இருக்கும் காசு பணம் காரு பங்களா எல்லாம் விட்டுட்டு பெத்த அப்படி வேணாம் ஒதுக்கிட்டு உங்களோட வாழ்வு வந்தாலே அவட வாய்க்குசம் பேசலாம் பேசுவீங்க கூறு போட்டு வித்தால வச்சிருவீங்க இத பாருமா நீ இருக்க அளவுக்கு அந்தஸ்துக்கும் எப்படி எல்லாம் ராணி மாதிரி வாழ வேண்டியவ இங்க வந்து இந்த சாக்கடை பசங்க சௌகரியத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா இவனுக்கு இதையும் பேசுவானுங்க இதுக்கு மேலையும் பேசுவானுங்க இவனுங்க மட்டுமா பாக்குறவன் கேட்கறவன் அத்தனை பயிர்களும் நாக்கல சுரணை இல்லாம இட்டு கட்டி பேசிக்கிட்டு இருக்கானுங்க இந்த ஊர்வாய மூடணும்னா இந்த பட்டாசையும் இந்துவையும் இப்பவே நீ சேர்த்து வைக்காது ஏ பட்டாசு இப்ப என் கழுத்தை தாலி கட்டுற ஏய் ரெண்டு மாலை எடுத்து வாடா இது நல்ல நேரமோ ராகு காலமோ எனக்கு தெரியாது இவங்க முன்னாடி மறுபடியும் இந்த பொண்ணு தளர்ந்து வாழணும்னா நீ அவ கழுத்துல இந்த மாலையை போறதாண்டா சரி ஓடு பட்டாசு ஓடுற வேண்டாம் மூட்டை தூரம் போடுற மாலையா உன் கழுத்து தாங்காதா உனக்கு நடந்த அநியாயத்தை பட்டாசு என்கிட்ட சொன்னப்ப உனக்காக நான் பரிதாபப்பட்டேன் ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது நீ கூட பழகினது திமிரு பணத்துமிரு போ பஸ் ஸ்டாண்ட்ல காரியம் பைக் வச்சுட்டு ஒண்ணு மாதிரி பொண்ணுங்களை அலைவானுங்க அங்க போ சந்துக்கு சந்து வீதி கேதி பண்ணு ஏன் எங்க வாழ்க்கை நாசப்படுறேன் அண்ணே இனிமே அவங்க எதுவும் கேட்காது அவங்க பெரிய இடத்துல மாப்பிள்ள பார்த்துப்பாரு அதான் வேணாங்க நீங்க தப்பிச்சு வந்திருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கே எங்க அவ சொல்லு இந்துவா யாரடி அவ
நான் காய் வித்துதா காசு வந்ததான்னு என் பொழப்ப பாத்துட்டு இருக்கேன். என்ன வந்து கேக்குறீங்களே, உனக்கு தெரிஞ்சா சொல்லுடி. அவ கூட மேல இருக்கிற மூட்டை தூக்குற பத்தனை சேர்ந்து சுத்திக்கிட்டு இருந்தானுங்க. எங்க அவனுங்க? இன்ஸ்பெக்டர் சார், அந்த பசங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. எங்க போறானுங்க, எப்ப வர்றானுங்கன்னு யாருக்கு தெரியுது? கடங்கார பசங்க. எனக்கே நாலஞ்சு மாசம் வாடகை கொடுக்கல, கடையில ஏகப்பட்டதை தின்னு அழிச்சிருக்கானுங்க. அந்த பாக்கிய கூட கொடுக்கல சார். யோ, வேற போய் பாருங்க. தலுமா, அவனுங்க மேலையும் இல்ல கீழையும் இல்ல சார். மேல யாருமே இல்ல சார். கசினே. என்ன கசினே? நாயக்கர் மரப்பட்டில தான் நாங்கெல்லாம் ஒழிஞ்சிட்டு இருக்கோம். வீட்டு போலீஸ் எல்லா இடத்தையும் தேடிட்டு இருக்காங்க. அனாவசியம் வெளியே வந்து மாட்டிக்காதீங்க. நான் வர வரைக்கும் வந்து கேளுங்க. வெளியே போக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். ராத்திரி எல்லாரும் இங்கே கிளம்பிடலாம். உன்னை செருப்பால அடிச்சு ஊரெல்லாம் சிரிக்க வச்சாலே அந்த ராங்கிக்காரி, அவளை போலீஸ் தேடிட்டு இருக்கு. அவ அவ கொண்டுட்டு இப்ப நாக்கியர் மில்ல ஒழிஞ்சிட்டு. Yeah.
வாமுனி மாவா, வாமுனி மாவா, வாமுனி மாவா